அனைவருக்கும் வணக்கம். முகலாயர்களை பற்றி முக்கியமான செய்திகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் அக்பரை பற்றி தெரிய வேண்டிய அடிப்படை செய்திகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ பார்ட் ஒன்னாக, ஸோ அதை தொடர்ந்த இரண்டாவது பகுதி தான் இது, அக்பர் பார்ட் டூ. ஸோ என்ன அப்படின்னாக்கா, ஸோ அக்பரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஒன்ஸ் இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அக்பரை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் ஏறக்குறைய எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம், சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அக்பரை பற்றி தெரிய வேண்டிய நிரம்ப செய்திகள் நிறையா இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து மீதி இருக்கிற செய்திகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா, ஸோ அக்பர் வந்து கடைசியாக வந்து இறுதியில் ஜோதாபாயை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஜிசியா டேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜிசியா டேக்ஸை வந்து ரத்து பண்ணிட்டார். நான் முஸ்லீம்ஸ் அல்லாதவர்கள் மேலே போடப்பட்ட புனித யாத்திரைக்கான வரியான ஜிசியா டேக்ஸை வந்து அக்பர் அபாலிஷ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து சதி ப்ராக்டிஸ் பண்ணது அந்த டைமில் நிறுத்தி வைக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், சரிங்களா? ஸோ அந்த டைமில் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க சதியை. ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ராஜபுத்திரர்களிடம் ஒரு நல்ல அபிப்பிராயம் பெறணும். ஸோ அது வந்து காரணம், சரிங்களா? ஸோ இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ அக்பர் வந்து இந்த மாதிரி டேக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரத்து பண்ணி எல்லாருக்கூடையும் வந்து ஒரு நட்பு பாராட்டுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பேரரசையும் வந்து விரிவாக்கம் செய்கிறார். ஏன்னா சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே ராஜபுத்திரர்கள் தான். ஸோ ராஜபுத்திரர்கள் தான் காலகாலமாக இவங்களுக்கு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சண்டை, ஒத்துமை இல்லாதனால சண்டை நடத்திட்டு இருக்கு. ஆனால் அக்பரோட காலகட்டத்தில் அப்படி நடக்காமல் அக்பர் வந்து எல்லாருக்கூடையும் நட்பு பாராட்டுறார். ஸோ அவங்களோட தேவைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உணர்ந்து அதுக்கு ஆர்ந்த போல் செயல்படுகிறார். ஸோ அதனால தான் அக்பர் வந்து த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அக்பருடைய இந்த செயல்களுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராஜபுத்திர கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜ்புத் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துலேயும் சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த ராஜபுத்திர பாலிசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, மேட்ரிமோனியல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, பலதரப்பட்ட திருமணங்கள், திருமண உறவுனால ஸோ இந்த ராஜ்யத்தங்கள் எல்லாத்தையுமே இணைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அக்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, சுற்றி இருக்கிற ராஜபுத்திர இளவரசர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய நட்பு பாராட்டு தன்னோட அரசாங்கத்தில் இணைகிறதுக்காக வேண்டுகோள் கொடுக்குறார். ஸோ வந்தவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாரு, வராதவங்க எல்லாருமே போர் மூலயமாக தன்னுடைய அரசாங்கத்துக்கு உட்படுத்த வைக்கிறார். ஸோ இவ அல்லாதவர்களே ஒரு சில பேர்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஸோ இவர் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் போடுறாரு. அதாவது எப்படின்னாக்கா ராஜபுத்திர இளவரசர்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறார், ராஜபுத்திர இளவரசரிகள்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தன்னுடைய பையனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ ராஜபுத்திர இளவரசியை திருமணம் செய்து வைக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ராஜபுத்திரர்களிடம் ஒரு உறவு கொள்கையினால் ஸோ நட்பு பாராட்டு நல்ல முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ராஜபுத்திர இளவரசர்களோ இல்லை ராஜாக்களோ யாராவது ஒருத்தவங்க மிகச்சிறந்த திறமையாளர்களாகவோ இல்லை எல்லாமே செய்வதற்கான நல்ல ஒரு அரசராகவோ இருக்கின்றார் அப்படின்னாக்கா, ஸோ அவருக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் ஹையர் பொசிஷன், அதாவது உயர் அதிகாரிக்கான பதவியை வந்து அக்பர் வந்து தன்னுடைய ராஜபுத்திரர்களுக்கு தருகிறார். ஸோ இதனால் வந்து ராஜபுத்திரர்கள் கூட ஒரு நட்பு பாராட்டுறதுனால தன்னுடைய பேரரசு வந்து மேலும் 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 விரிவாக்கம் அடைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அதுவும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏறக்குறைய சொந்தக்காரங்களாக போயிட்டாங்க. ஏன்னா இவரும் வந்து ராஜபுத்திர இளவரசிகளை திருமணம் செய்திருக்கிறார், தன்னுடைய பையனுக்கும் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து ஓரளவு நட்பு பாராட்டிருக்கார். ஸோ யார் யாரெல்லாம் வந்து திருமண உறவுக்கு வந்து முன் வரலையோ அப்படின்னா, ஸோ அவங்க கூட வந்து அவங்களையும் வந்து தன்னோட அவையில் வந்து அவர் அனுமதிக்கிறார். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உணர்வுகளையும் வந்து மதித்து அவங்களுக்கான தேவைகளையும் வந்து செய்து கொடுக்குறார் அக்பர், சரிங்களா? ஸோ அதே மாதிரி அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்னொரு இருக்கிற முறை அப்படின்னாக்கா மன்சப்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, மன்சப்தாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அப்படின்னாக்கா தன்னுடைய மிலிட்ரி பவரை வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்காக தான் இந்த முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜேட் சாவார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முறைகள் இருக்கும், ஒன்றும் இல்லை. ஸோ இந்த முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற எல்லா அரசர்களுக்கும் ராஜ்யத்தில் உட்பட்டிருக்கவர்களுக்கு முக்கியமானவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னாக்கா மன்சப்தாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் கொடுத்து அந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வீரர்களையும் இன்னொரு பேருக்கு குதிரைகளும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ இவர்களுக்கான ஊதியங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் வந்து ஒரு ஜக்கீர் தருகிறார். ஸோ ஜக்கீர்ன்றது ஒரு நிலம் மாதிரி தராங்க. ஸோ இந்த நிலத்திற்கு உட்பட்ட நில வரிகளை எல்லாத்தையுமே ரெவன்யூ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து அடிக்கடி கேட்பாங்க, சரிங்களா? மன்சப்தாரி முறை வந்து யாருடைய காலத்தில் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டது, யார் வந்து அதை நல்ல முறையில்
ஆட்சியில் அமல்படுத்தியது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்க கண்ணமூரி எழுதலாம். ஸோ ராஜபுத்திர கொள்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டியது, ஸோ அக்பர் வந்து மாற்றுமேல் அலையன்ஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ராஜபுத்திரர்களோடு ஒரு நல்ல உறவு சார்ந்த முறையில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுத்திர கொள்கைகள்லாம் படித்தோம் சரிங்களா. ஸோ அடுத்த நமக்கு தெரிய வேண்டிய செய்திகள் என்ன அப்படின்னாக்கா, பெண் ஆட்சியாளர்கள் மேலும் அக்பர் வந்து படையெடுத்திருக்கார் சரிங்களா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்றில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய ஸ்கூல் புக்லேயும் வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்ஷன் பண்ணதில் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராணி துர்காவதியும், இன்னொன்று ராணி சந்த் பேபி சரிங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திறமையான ஆட்சியாளர். ஸோ இவங்க மேலேயும் வந்து அக்பர் தன்னுடைய பேரரசை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக இவங்க கூடயும் சண்டை போடுறார். ஸோ அதில் வந்து ராணி துர்கா தேவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கோண்டவனா பகுதியில் வந்து தன்னுடைய மகன் வீர் நாராயணன் கூட வந்து துணை நின்று ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ராணியார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல இயல்புடையவர்கள், யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. பையனுக்கு உறுதுணையாக நின்று அவள் ஒரு வழிகாட்டியாகவும் செயல்பட்டு இருக்காங்க. இவங்க கூட தன்னுடைய ராஜ்யத்தை பெருசாகணும் அப்படின்றதுக்காக அக்பர் வந்து போரிட்டு இந்த ராஜ்யத்தை அழிச்சிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் கதைகள் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, ராணியர் வந்து நல்ல முறையில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, இதை வந்து அக்பர் தன்னுடைய பேரரசை விரிவாக்கணுன்ற ஆசையினால அவங்களோட ராஜ்யத்தையும் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டோம் கதைகள் இருக்கு. ராணி துர்காவதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கட்டத்தில் வந்து எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்ற காரணத்தினால தன்னுடைய கத்தியை எடுத்துக்கொண்டு தானே வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்ற மாதிரி ஒரு வீரமங்க கதைகள்லாம் இருக்கின்றது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ராணி சரிங்களா. இந்த ராணி கூட சண்டை போட்டு அக்பர் வந்து தன்னுடைய பேரரசை விரிவாக்கின்றதுனால வரலாற்றில் வந்து இது பதிவாயிடுச்சு. அதே மாதிரி வந்து ராணி சந்த் பேபின்றவங்க அகமது நகர் இருக்கிற ஒரு ராணி, இவங்க கூடவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த சண்டையில் ஏறக்குறைய வந்து வெற்றி பெற அளவுக்கு வந்து படைகள் வந்து சமமாக இருக்கிறது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி அமைதி பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திட்டு போனனால இந்த போர்கள் முடிந்தது அப்படின்ற மாதிரியும் கதைகள் வந்து புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண் ஆட்சியாளர் மீதும் அக்பர் வந்து தன்னுடைய பேரரசை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக சண்டையிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்ற கதைகளும் இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஆஃப் ஹால்டிகாட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னாக்கா 1576 நடைபெற்ற போர் சரிங்களா. இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னாக்கா 68-69 போல் உதய்சிங் இருப்பார். ஸோ உதய்சிங்கர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா அக்பர் கூட சண்டை நடக்கும். ஸோ அந்த சண்டையில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து உதய்சிங் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படையில் இருக்க தளபதி ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டான், இன்னொன்று வந்து ஜெயமால். ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஸோ அரசர் இல்லைனாலும் பரவாயில்ல சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு வலிமையாக வந்து அக்பரை எதிர்த்து சண்டை போடுவாங்க. ஸோ சண்டை போட்டு அதுக்கப்புறம் தோற்று போயிடுவாங்க சித்திரக்கோட்டை முற்றுக்கு போல். ஸோ சண்டை போட்டது தோற்று போனாலும் அக்பர் வந்து அவங்களோட வீரத்தை வந்து வியந்து கொண்டதால் தன்னுடைய அக்பா கோட்டையில் வந்து வெளியில் வந்து அவர்களுக்கு உருவம் பொருந்திய சிலைகள் வந்து நிறுவினார் அப்படின்ற மாதிரியும் கதைகள் இருக்குது. ஸோ இந்த சண்டைகள்லாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உதய்சிங்கோட பையன் வந்து ராணா பிரதாப் சிங் வந்து பாட்டில் ஆஃப் ஹால்டிகாட் போரில் அக்பர் கூட சண்டை போடுறாரு. இந்த போர் 1576 நடைபெறுது. வழக்கம் போல் இந்த போர்லையும் யார் வெற்றி பெறுகிறார் அப்படின்னாக்கா அக்பர் வழக்கம் போல் தன்னுடைய வெற்றியை வந்து பதிவு செய்து கொள்கிறார் சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, அடுத்த ஸ்லைடு என்ன அப்படின்னாக்கா பாபரோட ரிலிஜியஸ் பாலிசி, பாபரோட மத கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா பாபர் வந்து அனைத்து மதங்களையும் வந்து ஆதரித்தார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய மனைவிக்கு வந்து வேண்டிய கடவுளை வந்து வணங்குவதற்கு உரிமை கொடுத்திருந்தார். அதே மாதிரி தன்னுடைய சொந்தக்காரர்கள் ராஜபுத்திரவர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய கடவுளை வந்து சுதந்திரமாக வழிபடுறதுக்காக உரிமை கொடுத்திருந்தார். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பாபர் அக்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா தனக்குன்னு ஒரு கொள்கையை வந்து கொண்டு வராரு. ஒரு கடவுள் இருக்கணும், எல்லோரும் வந்து ஒரு தாட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மதங்களையும் ஒரு மத கூற்றையும் வந்து பின்பற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்கா இப்தாத் கானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்தாத் கானா அப்படின்றது ஒரு பிளேஸ் வந்து பில்டிங் பண்ணுறாரு. இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய சமய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஸோ எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாரு. இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு கூட்டு தெரியணும் அவருக்கு எது உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு எந்த மாதிரி ஒரு வாக்கியத்தில் நம்ம செல்லலாம், இந்த மாதிரி இதை பின்பற்றினா நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கொள்கை கொண்டுறாரு. ஸோ அந்த கொள்கைகள்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இஷ்யூ பாஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னாக்கா இன்ஃபெலிபிலிட்டி டிகிரி அப்படின்வாங்க, அதாவது தவறுபடா ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தவறுபட ஆணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் நான் வந்து ஒரு மதத்துக்கும் இன்னொன்று வந்து ஒரு கிங்காகவும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்பர் வந்து தன்னுடைய ஒரு புது வகையாக ஒரு கோட்பாடாக இருக்கணும், ஒரு தெய்வ கோட்பாடாக இருக்கணும், ஒரு தெய்வ நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு
தீன் இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை வந்து புதுசாக வந்து ப்ரொக்ளாம் பண்ணுறாரு. ப்ரொக்ளமேட்டட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இதை வந்து ஒரு சில பேர் பின்பற்றாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து அக்பருக்கு வந்து ரொம்ப கூட இருக்கிற நண்பர் யார் அப்படின்னாக்கா பீர்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்பருக்கு பின்னாலேயில் வந்து இந்த தீன் இலாஹி அப்படின்ற மதம் வந்து மறைந்து போனதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அக்பருடைய ரிலீஜியஸ் பாலிசி, மத கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மத கொள்கையை பொறுத்த வரைக்கும் வந்து தவறுபட ஆணை யாருடைய காலகட்டத்தில் இஷ்யூ பட்டப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. எந்த முகலாயர் அரசர் காலகட்டத்தில் இது வந்து இஷ்யூ பண்ணது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தாத் கானா எந்த இடத்துல யார் பில்டிங் பண்ணது, எதுக்காக இது பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அக்பர் வந்து ப்ரொமோகேட்டட் பண்ண புதிய மதம் என்ன, அதோடைய கோட்பாடுகள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னாக்கா, ஸோ இது இல்லை இருக்கிற பிளாக் லெட்டரில் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே வந்து தாராளமாக நீங்கள் வந்து அடிச்சிடலாம் சரிங்களா. எல்லாமே புக்கில் இருந்து அடிக்கப்பட்டது தான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தகவல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாபரோட லிட்ரரி ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பாபரோட அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி குப்தர்கள் காலம் படிக்கும்போது நவரத்னாஸ் அப்படின்னு படிப்போம். ஸோ அந்த மாதிரி அக்பரோட காலகட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 அரசர்களுக்கு வந்து முக்கியமான இடம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னாக்கா, ராஜா தோடர்மால், அதே மாதிரி ராஜா பகவான் தாஸ், அதே மாதிரி ராஜா மான்சிங், இந்த மாதிரி அரசர்கள்லாம் வந்து முக்கியமான இடம் பெற்றிருப்பாங்க மினிஸ்டராக. ஸோ ராஜா தோடர்மாலை பொறுத்த வரைக்கும் அக்பரோட ஃபினான்சியல் மினிஸ்டர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, பகவத் புராணம் அதாவது திருமாலின் அவதாரத்தை குறித்து ஒரு நூல் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து தன்னுடைய ரஷ்யன் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ராஜா தோடர்மால். ஸோ அந்த அளவுக்கு வந்து ராஜா தொடர்பால லிட்ரரி ஒர்க்கில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அக்பரின் அவையில் வந்து முக்கியமான பங்கு பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பீர்பால். ஸோ அக்பரை பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னாலே நமக்கு சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்த கதைகள் எல்லாமே என்ன அப்படின்னாக்கா அக்பர் பீர்பால் கதைகள். ஸோ பீர்பால் வந்து அவருக்கு ஒரு மந்திரியாக இருந்தாலும் சரி அக்பருக்கு ஒரு நெருங்கிய நண்பராகவே இருக்கிறார். ஸோ பாபர் வந்து அக்பர் வந்து தொடங்கியப்பட்ட எல்லா மதத்தை சார்ந்து வர்றதுலையும் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா கூட நின்று உதவுறது யார் அப்படின்னாக்கா பீர்பால் தான். ஸோ பீர்பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய கருத்தை வந்து ஒரு நாட்டுப்புற பாணியில் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டோரியில் டெல்லர்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா. அந்த அளவுக்கு வந்து ஒரு பீர்பால் வந்து ஒரு கல்வி அறிவு மிக்க நபர். அதே மாதிரி வந்து மியூசிஷியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தன்சேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மியான்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை பெற்று அக்பர் கூடயே இருக்கிறார். ஸோ இவங்கெல்லாம் வந்து அக்பருடைய அவையில் வந்து முக்கியமான பங்கு பெறுகிறார். ஸோ இதெல்லாம் புத்தகத்திலே மென்ஷன் பண்ணியிருக்கனால இந்தமாரி நேம்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அதாவது எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்கா, ஸோ அக்பர் அவையில் இருந்த இசை நாணியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா தன்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா. அதே மாதிரி அக்பர் அவையில் இருந்த ஓவியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தஷ்வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்பருடைய சமய கொள்கைகளில் எல்லாத்துலேயுமே பின்பற்ற ஒரு குதிரை இருக்கிற ஒருத்தர் யார் அப்படின்னாக்கா ஷேக் முபாராக் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் சரிங்களா. அந்த ஷேக் முபாராக்கோட பையன்கள் 2 பேர் இருக்காங்க யார் அப்படின்னாக்கா அபுல் பாசல் அண்ட் அபுல் பைசி. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த கொஷின் அபுல் பாசல்ன்றது வந்து நிறைய மாடல் கொஷின் பேப்பரில் நிறைய முறை கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ அபுல் பாசலை பொறுத்த வரைக்கும் அக்பர் நாமா ஐன் இ அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலை எழுதுறார். ஸோ இந்த நாவல்லாம் என்ன அப்படின்னாக்கா, ஸோ அக்பரை பற்றி அக்பர் காலந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மையப்படுத்தி எழுதப்பட்டது தான். அக்பர் நாமா என்ற நாவலே எழுதியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னாக்கா அபுல் பாசல் சரிங்களா. தெளிவாக இருக்கணும், அபுல் பாசல் அபுல் பைசி சரிங்களா. 2 கொஸ்டின் இருக்கு. ஸோ அக்பர் நாமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 பகுதி இருக்கும். ஸோ 2 பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்பருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்தது, அதே மாதிரி அக்பரின் முன்னொரு காலம் எப்படி இருந்தது, ஸோ தைமூர் காலத்துலேருந்து எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஐனிய அக்பரி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஸோ அது வந்து 3ஆம் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் 2 பகுதி அக்பர் நாமாவும் அடுத்த 3ஆம் பகுதி வந்து ஐனிய அக்பரி. ஸோ இதில் வந்து அக்பரோட பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி அக்பரோட உடைமுறைகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் வரலாற்றில் எழுதியிருக்கிறாங்க சரிங்களா. அபுல் பைசியை பொறுத்த வரைக்கும் அபுல் பாசலோட சகோதரர் தான் யார் அப்படின்னாக்கா அபுல் பைசி சரிங்களா. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் ரஷ்யன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட்டர் பண்ணியிருக்காரு சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து அக்பருக்கு நெருங்கிய நண்பர்கள். ஸோ இந்த மாதிரி அரசர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசர்களும் புலவர்களும் எல்லாருமே வந்து அக்பர் அவையில் வந்து சிறந்த அவைக்கள புலவர்களாகவும் சிறந்த மந்திரியாகவும் இருக்கிறார்கள். ஸோ இவர்களின் தூண்டுதலால் தான் அக்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமைத்து மிகப்பெரிய பேரரசராகவும் இருந்திருக்கின்றார்.
ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்களும் சொல்லலாம், சரிங்களா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை நம்ம படித்து தான் ஆகணும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்லைடு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, ஸோ அக்பரோட அதுக்கப்புறம் தெரிய வேண்டிய செய்திகளை பொறுத்த வரைக்கும் அக்பரோட கேபிட்டல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஆக்ராவில் இருக்குது. ஸோ பின்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேதப்பூர் சிக்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்பர் வந்து மாத்திரை அமைச்சிருக்கார். ஸோ பின்னால் வந்து அக்பருக்கு அப்புறம் வந்து அது பெருசாக வந்து சிறப்புடையதாக இல்லை, திரும்ப வந்து கேபிட்டல் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அக்பரை பொறுத்த வரைக்கும் அக்பரோட கேபிட்டல் வந்து முதலில் அக்பரையோட கேபிட்டல் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டாங்க, ஆக்ரா. ஸோ பின்னர் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது ஒரு நியூ சிட்டியை உருவாக்கி போட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட்பூர் சிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அக்பருடைய கட்டடக்கலையில் வந்து எதெல்லாம் வந்து சிறப்பு மிக்கிறது, எதெல்லாம் அவர் வந்து நல்ல முறையில் வந்து வளர்த்துருக்கிறாரு, நல்லா வந்து பேணி காத்து கட்டியிருக்கிறாரு அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜஹாங்கீர் மஹால் தன்னுடைய மகனுக்காகவும், அக்பரி மஹால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்ச் மஹால் அப்படியும், இந்த லாகூர் போர்ட், ஜோதாபாய் பேலஸ் அதே மாதிரி வந்து புலவந்தர்சா, ஸோ இந்த மாதிரி கோட்டைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அக்பர் வந்து தனக்காக தன்னுடைய கட்டிடக்கலையிலும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடாக இருக்கிறார் அப்படின்றதுக்கு சான்றுகள், சரிங்களா? அதே மாதிரி புலவந்தரசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கேட்வே, சரிங்களா? இந்த கேட்வே எந்த வெற்றிக்காக கட்டப்பட்டது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னாக்கா குஜராத் வெற்றிக்காக புலவந்தரசா கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் எந்த இடத்துல இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது, இப்போ கரண்ட் அதோட சினாரியோ என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் வந்து சொன்னால் அப்படின்னாக்கா உங்களுக்கு மண்டையில் வந்து ஏறிக்கும், சரிங்களா? படிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், பட் இதை ரியாலிட்டிக்காக நம்ம புரிஞ்சு படிக்கணும். எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மேப்பை வாங்கி, அந்த மேப்பில் வாங்கி, அந்த மேப்பில் வந்து நம்மளோட புக்கிலே கொடுத்துருப்பாங்க அக்பரோட ராஜ்யம் வந்து எவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மேப்பை நம்மளே வரைஞ்சி பக்கத்தில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம படிக்கிறதோட கையால் எழுதுறது நமக்கு இன்னும் வந்து ஞாபகம் அதிகமாக இருக்கும், மறக்கவும் மறக்காது, சரிங்களா? ஸோ அக்பர் வந்து முக்கியமான தகவல்கள் நிறைய இருந்தது. ஸோ அந்த தகவல்கள் எல்லாமே ஏறக்குறைய இந்த ரெண்டு வீடியோலையும் வந்து கவர் பண்ணியாச்சு, சரிங்களா? அக்பரை பற்றி ஏதாவது கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரெண்டு வீடியோவில் இருக்கிற கேள்விகள் தான் மோர் தென் எனஃப். ஸோ இதை தாண்டி நமக்கு நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ என்ன மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ இந்த இருக்க நோட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, ஸோ பக்கத்தில் வந்து பாயிண்ட் ஹிண்ட்டு மாதிரி போட்டு, ஸோ ஹாரிடிகட் போர் நடந்தது அப்படின்னாக்கா அந்த போரில் என்ன மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னாக்கா அந்த ஸ்டோரியில் இருக்கிறதே ஹிண்ட்லாம் எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா புது புக்கில் ஒரு நோட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா பழைய புக்கில் அந்த நோட்ஸ் லைட்டாக வந்து டேஸ்ட்டாக சேஞ்சஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கதைகள் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா, ஸோ அதை அப்படியே ஒரு கதையாக புனைஞ்சு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மறக்கவே மறக்காது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது கதைகள் பானிபட் போரில் என்ன நடந்தது அப்படின்னும் போது பானிபட் போரில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடந்துச்சு, ஹெம்மு மேலே இங்கேருந்தே வந்து அம்பு வந்து கண்ணில் மூந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா தாராளமாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அக்பரை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் தாராளமாக நம்ம எழுதிடலாம், பயப்பட தேவையில்லை, சரிங்களா? ஸோ அக்பர் மட்டும்தான் இந்த பாடத்தில் வந்து பெரிய அரசர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் அக்பர் வந்து ஒன்றுமே இல்லை, ரெண்டு வீடியோலாம் நம்ம பார்த்தாச்சு, சரிங்களா? ஸோ இதை தாண்டி கேட்குறாங்க அப்படின்னாக்கா, ஸோ இதை விட்டுட்டு கொஞ்சம் நிரம்ப செய்திகள் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா புக்கில் இருக்கிறது தான் கேட்க போகிறாங்க, வேறு எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. பேசுகிற அந்த சிலபஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கெங்கெல்லாம் க்வெஸ்சன் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் தைரியமாக அக்பரை பற்றி கேள்விகள் கேட்டாக்க நம்ம எழுதிடலாம், பயப்பட தேவையில்லை, சரிங்களா? அதே மாதிரி அக்பரோட இறப்பு எப்போ அப்படின்னாக்கா 1605 வந்து அக்பரோட இறப்பு வந்து ஏற்படுத்தி விட்டது. ஸோ அக்பரோட டோம்ப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அக்பரோட டோம்ப் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கான கேள்வி தான் இது, அக்பரோட டோம்ப் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தெரியல அப்படின்னாக்கா ஸோ புக்கெலாம் மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? மீண்டும் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி ஹிமாயின் டோம் எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அதில் பதிலே கொடுத்துருந்தேன் ஸ்லைடில், டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதே மாதிரி வந்து அக்பரோட டோம்ப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள், இது உங்களுக்கான கேள்வி, சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஸோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அரசரோட பற்றி பார்க்கும்போது அவங்களோட தெரிய வேண்டிய அடிப்படை விஷயங்களோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், நன்றி. ஸோ இந்த வீடியோ